பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்கள்ட்ட கிச்சன். மயிலே எனக்கு பார்க்க கவலையாக இருக்குது. இதுக்குள்ளே குனிஞ்சு தான் போக வேண்டியாக இருக்குது. இதுதான் கிச்சன் அவங்கள்ட்ட. இந்த தாரம் ஒன்றும் அடைக்கலம்மா இப்படியே. இதில் என்னம்மா இப்படி உடுப்பால் போட்டு கிடக்கு? பழைய உடுப்பால் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? என்னன்னு சாப்பிடலையா காலையில இருந்து? இப்போ என்ன ஒழுங்காக சாப்பாடுகள் கிடைக்குதா உங்களுக்கு? காலமே மதியம் பின்னேரம் பண்ணி சாப்பாடு மூணு நேரம் சாப்பிட்றீங்களா? ஓகே, உங்களை பார்த்து நான் சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன். அம்மா இறந்தது, அடுத்து அம்மா செத்து மூண்டானால் இந்த கணவன் இறந்தது. அப்பாட்டுக்கு ஒரு கச்சம் ஒன்றும் இல்லை. நாங்கள் நில மாதிரி இருக்கிறோம். இப்போ அகலெல்லாம் உதவி செஞ்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இது கிச்சன் முழுமையாக செய்யப்பட்டிருக்குது. வாங்க, வெறும் கல்லில் தான் அவனை வச்சு பானை மூட்டி தே தண்ணி வச்சேன்லாம் சொன்னவங்கல்ல. இப்போ சூப்பராக இருக்கு எல்லாமே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையில் உள்ள திகிரியன் கிராமத்தில் இந்த அக்காவிட்ட தான் நிற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, கடந்த மாதம் இந்த அக்காவிட்ட வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த அக்கா சொல்லியிருந்தா, மிகவும் வறுமையாக இருக்கிறேன், அதோட சாப்பாட்டுக்கே நிறைய கஷ்டம், அடுத்தது தான் 300 ரூபா சம்பளத்துக்கு தானே, நாங்கள் 300 ரூபாய்க்கு தானே ஒரு நாளைக்கு எங்கேயாச்சும் கூட்டுற வேலைக்கோ இல்லாட்டி சட்டிவான கழுவுறதானே, சட்டிவான கழுவுறதோ வேலைக்கு போகிறது, அங்கே 300 ரூபா அப்படி தான் சம்பளம் தருவாங்க. அதை கொண்டு தான் நான் என்னுடைய குழந்தைகளையும் என்றது அம்மா அவரால் வருத்தமாக இருந்தோ அவையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லியிருந்தா. அதனால் நாங்கள் வந்து உண்மையிலே பார்த்து அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பதிவு பண்ண பிறகு தான் இந்த இவங்க இருக்கிற சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கே அவள் உண்மையாக வறுமையின் கொடூரத்தில் தான் இருக்கிறா அப்படி என்று தெரிய வந்தது. அது மாத்திரமில்லை, இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த அக்காவுக்கு சில உதவிகள் கிடைச்சிருக்குது. அதை விட லண்டனில் இருக்கிற அக்காவரால் இந்த அக்காவை முழுமையாக பொறுப்படுத்தி அவங்களுக்கு உணவு தேவை, அடுத்தது அவங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பு தேவை, அடுத்தது உடுப்புகள் அந்த பகுதிகளை பார்க்குறேன் அப்படி என்று சொல்லியிருந்தா. அதை விட புலம்பெயர் உறவுகள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த அக்காவுக்கு என்ன உதவி தேவை, என்ன உதவி தேவை அப்படி என்று தாங்கள் செய்கிறோம் அப்படி என்று சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு இந்த லண்டனில் இருக்கிற அக்கா இவா முழுமையாக பொறுப்படுத்திருந்து இவா உதவி செய்கிறா அப்படி என்று நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அதனால் இந்த புலம்பெயர் உறவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த அக்காவுக்கு உதவி செய்கிறதா கேட்டதுக்காக நன்றிகள். அடுத்ததாக வேறு சில உதவிகளாக கிடைச்சிருக்குது, வாங்க அவட்ட கேட்போம் என்னென்ன நடந்திருக்கு. அதை விட சில இந்த கடந்த மாதத்துலேருந்து இன்று வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது, என்ற சில மரணங்களும் சம்பவிச்சிருக்குது. அதை என்ன மாதிரி எப்படி என்ன நடந்தது என்று அந்த அக்காட்ட கேட்போம். வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. இப்போ எப்படி இருக்கீங்கள்? சோமா இருக்கீங்களா? சரியாக்கா, போன முறை போன மாதம் வந்து உங்களை வீடியோ எடுத்துகிட்டு போனேன்ல, அதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது அது ஒருக்கா சொல்லுங்க. இது என்ன பிரச்சனைனா, நீங்கள் என்ன வேலையை போகிறீங்களா? இப்போ வேலையை போகிறேன். வேலையை போகிறேன். இல்லை இல்லை. அழகுடா, அழகுடா. இப்போ எப்படி இருக்கீங்கன்னா எனக்கா சொல்லுங்கள். நாங்கள் நல்ல மாதிரி இருக்கிறோம். இப்போ அகலெல்லாம் உதவி செஞ்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். உதவி செய்யுதா? ஓ, அப்போ அதால் எங்களுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு கச்சம் ஒன்றும் இல்லை. சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓ, அப்போ அப்படி இருக்கிறோம். இப்போ நாங்கள் போன மாதம் வீடியோ எடுத்துகிட்டு போனாங்கல்லோ, அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆறார் இஞ்சம் வந்து சந்தித்தவங்க என்னென்ன உதவி கிடைச்சது அப்படி என்றக்கா சொல்லுங்க. எனக்கு ஆகலிந்தா பேர் தெரியா, ஆகலிந்தா பேர் தெரியா, லண்டனில் இருந்தால் ஆகல் எங்களுக்கும் எல்லா உதவியும் செய்கிறேன். மா அரிசி, மா சீனி, பருப்பு எல்லாம் உதவியும் கிடைக்குது. அடுத்த பிள்ளைக்கு சாப்பாடு, நூடுல்ஸ், பிஸ்கெட்டு எல்லாம் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது. வந்து கொண்டு இருக்கா? ஓ, எங்கே இருந்து? இங்கே இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் வந்து உதவி செய்கிறாங்களா? இங்கே இருந்து இல்லை, லண்டனில் இருந்து காசு அனுப்ப ஒரு ஆள். நான் அனுப்பி விட்டாக்கலாம்ங்களா? இல்லை, இது வேறு ஆக்கள். வேறு ஆக்கள் செய்யணுமா? ஓ, வேறு ஆக்கள் என்ன பேருன்னு தெரியாதா? இல்லை. இப்போ நான் அன்றைக்கு கொண்டு வந்து ஒரு ஆட்டோவில் கொண்டு வந்து சாமான்லாம் தந்ததில்லை, அதுக்கு பிறகு யார் செய்கிறது? அதே யாரோ சார், ஒரு ஆள் அந்த தும்பலக்கை இருக்கு. ஓ, தும்பலக்கை சார் ஒரு ஆள் வந்தார். அந்த அதிபரா? அதிபரா. ஓ,
அப்போ வந்து அவ அரிசி மா சீனி பருப்பு தந்தார். ஓ சரி சரி சரி. இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் இப்போ வேலைகளுக்கு போகிறீங்க? இல்லை வேலைகளுக்கு இல்லை. சரி அக்கா, அடுத்து இந்த நான் போன வீடியோ எடுத்த பிறகு உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் என்ன, அதெல்லாம் முதல் ஒழுங்கும்படி சொல்லுங்க. அவங்க எப்படி என்னென்ன நடந்தது உங்களுக்கு, உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை நடந்தது? எங்களுக்கு அம்மா இறந்தது, அடுத்து அம்மா செத்து மூண்டானால் இந்த கணவன் இறந்தார். அந்த ரெண்டு சம்பவம் நடந்தது. வேற ஒன்றும் எங்களுக்கு அவர் செத்த பிறகு எங்களுக்காக கவலையாக இருக்கு. ஓ, இப்போ நீங்கள் போன முறை வீடியோவில் சொல்லியிருந்தாங்க கணவன் விட்டுட்டு போயிட்டேன் நாங்கள் சேர்க்கிறேன்னு. அப்போ என்ன என்ன நடந்தது அதை சொல்லுங்க. அவைக்கு என்னென்னா மூடசைக்கு அடிபட்ட இதில் இருந்து ஆளுக்கு மூட ஒரு மாதிரி. அவன் சிவன் கோயிலையில் படுத்திருந்தார். சிவன் கோயில படுக்க அவங்களுக்கு வெளி வந்து பிறந்த ஒரு ஆள் கண்டு கொண்டு போனார். கொண்டு போய் மந்தியை கொண்டு போய் மந்தியிலாண்டு யாழ்ப்பாணம் கொண்டு போய் யாழ்ப்பாணம் கொண்டு போய் மூண்டானா ஆளுக்கு சீவன் போட்டு. சீவன் போக எங்களுக்கு தெரியாமல் இருக்க பிறந்தவங்களுக்கு அங்கேருந்து முறப்பாடு வருது. இப்போ யோசித்தன் மோசம் போட்டு வந்து பொடியை கொண்டு போகலாம் சரிக்கணும். இங்கே இருந்து 6 மணிக்கு போய் வர இதாக 11 மணி ஆச்சு. கொண்டு வந்து அடுத்த நாள் அவன் கடமையில் செஞ்சு போட்டு கொண்டு போய் தாட்டார். அப்பாக்கா இப்படி உங்களோட கணவனை பிரிஞ்சிருந்தேன்னு சொன்னீங்களோ, அப்போ அவரை பிரிஞ்சிருந்தாலும் அவன் அவற்ற அந்த இறுதி கிரியெல்லாம் நீங்கள் தான் செய்ததோ? எல்லாம் நான் தான் செஞ்சேன். நீங்கள் தான் செஞ்சது? அவன் அம்மா அப்பா சௌரங்களாக இருந்து வந்து அந்த ஒரு ஆள் வந்தார். ஓகே, உங்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் அறிஞ்சிருக்கிறேன் தானே உங்களுக்கு உங்களுடைய அம்மா இறந்தவா அம்மா இறந்த 3 நாட்களுக்கு அப்புறம் கணவன் இருந்தது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பிரிவுத்துயரில் கொஞ்சம் கவலையாக தான் இருப்பீங்க, சரிதான். ஆனால் இப்போ உங்களோட வாழ்வாதார முறையில் அதெல்லாம் இப்போ எப்படி போகுது? எல்லா மாதிரி போகுது. ஆ, வேலையை போறீங்களா? இல்லை இல்லையா? அப்போ பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு பகுதி இதெல்லாம் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் போகுது? பிரச்சனை இல்லாமல் சமைச்சு தண்ணி கொடுக்குறீங்களா? அப்போ இப்போ அந்த உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்தக்கா 2 மரணத்தை இப்போ நீங்கள் ஏற்றி கொண்டிருக்கீங்க. அப்போ அந்த கட்டத்தில் இப்போ உங்களோட உறவுகளை வந்து உங்களுக்கு உதவி செய்த மாதிரி அம்மாவுக்கு உதவி எல்லாம் கிடைச்சாரு? அம்மாவுக்கு உதவி கிடைச்சிருக்குதோ? அப்போ கணவன் அந்த சடங்குகள் செய்யக்க இல்லை, அது ஒன்றும் கிடைக்கல இல்லையா? ஆ, அப்போ நீங்கள் தான் இல்லை? ஆ, உங்களோட சொந்த பந்தங்கள்லாம் வந்தவையோ? ஓ, ஆ, இப்போ யார் இப்போ இங்கே இருக்கிறது? இப்போ நானும் தங்கச்சியும் அப்பா. ஆ, தங்கச்சி அப்பா அப்படின்னு இப்போ இருக்கிறீங்க? ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அம்மான்ற இறந்த வீட்டுக்கு உதவிகள் கிடைச்சதா? ஆறு ஆறு செய்தது அக்கா அண்ணா தம்பி. அக்கா அண்ணா தம்பியாக்கள் சேர்ந்து அம்மான்ற இது என்னது? ஓ, அது முழுமையாக இருந்தது. எத்தனை நாளைக்கு பிறகு உங்களோட கணவன்ற இது வந்தது? மூண்டானா. மூன்றாம் நாள். மூன்றாம் நாள் இப்படி கணவர் இறந்துட்டாருன்னு இங்கே கேள்விப்பட்டு. ஆ, கேள்விப்பட்டு என்ன நாங்கள் போனோம். ஆ, ஹாஸ்பிட்டல் போனீங்க? ஓ, யாழ்ப்பாணம் போய் அங்கே கேஸ் எடுத்து பெண்ணு வந்து படுத்துட போலீஸை கூட்டிக்கொண்டு பெண்ணு போய் பொடி எடுத்து கொண்டு வந்தாங்க. சரி, அப்போ அதுக்கு உதவி கிடைக்கலையா உங்களுக்கு? இல்லை கிடைக்கலையா? அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் பணம் தந்தேன்? அது ஒரு அண்ணா ஒரு ஆள் கொண்டு வந்தா 10,000 தந்தாரு. அங்கே யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியிலே 50,000 பணம் தந்தா? அதுக்கு பிறகு பிறகு இங்க ஒரு அண்ணா ஆண்டு கொண்டு வந்தா 10,000 தந்தா. திருப்பி இங்கே முறை 50,000 வந்தது. அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா லண்டனில் இருக்கிற உங்களுக்கு உதவி செய்கிற அக்கா இருக்குல்ல, உங்களை முழுமையாக பொறுப்படுத்து இந்த உங்களுக்கு உதவி செய்கிற அக்கா, அவ யாழ்ப்பாணத்தில் ஒரு அண்ணாவை கொண்டுச்சு உங்களுக்கு அங்கே 50,000 தந்துவா. இப்போ அடுத்ததாக இங்கே வீட்டிலேயே மேய்ச்சி ஒரு 50 வந்ததில்லை உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிற பாக்கியநாதன் ஐயா ஒரு அண்ணா மூலமாக அந்த 50,000 கொண்டு வந்து இந்த அக்காவுக்கு கொடுத்துருக்கிறார். அது அந்த அவளுடைய கணவர்கிட்ட இறப்பு நாளன்று அந்த வேலையில் செய்கிறதுக்கு ஜெர்மனியை சேர்ந்த பாக்கியநாதன் ஐயா ஒரு அண்ணா மூலமாக தந்துருக்கிறார். அந்த அண்ணா கொண்டு வந்து உங்களுக்கு 50 கரெக்ட் தந்து வரேன். அப்போ 100,000 ரூபா அந்த டைம் கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் மிச்ச வேலையில் செய்தேன். ஆ, சரி. இப்போ நடந்து இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னும் என்னென்ன வேலைகள் இருக்குது நாங்கள் படிக்க சொல்லுங்க. நடந்த எவ்வளோ நாள் இது முடிஞ்சு? 31 நடந்து முடிஞ்சதா? இல்லை, இன்றைக்கு 13 நாள். 13 நாள்? ஓ,
அம்மா இந்த பதினாறு நாள் பதினாறு நாள் அம்மா இந்த இப்போ இதுக்கு உதவிகள் வருதா கிடைக்குதா என்ன? நேற்று ஒரு ஆள் வந்தது. வந்த அரிசிமா சீனி பருப்பு தந்து போட்டு போனது. ஒன்றும் சொல்ல இல்லை, கேட்டுக்க வச்சு தந்து போட்டு போட்டோம். மற்ற சின்ன ஆண்டு மற்ற ஆக சின்ன பிள்ளை. அப்போ இந்த மேல் மூத்த ரெண்டு பிள்ளைகள் இப்போ நாங்கள் ஒரு கோஸ்டல் லோனில் சேர்த்து விடுவோம்மா. சேர்த்து விட்டால் கொஞ்சம் அவங்ககிட்ட படிப்புகள் இதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. ஓ சேர்த்து விடுவ சம்மதமா உங்களுக்கு? ஓ ஓ என்ன நான் கதை கேட்டேன், என்ன இந்த லண்டனில் இருக்கிற அக்கா அப்படி ஒன்று கேட்டவா உங்கள் ரெண்டு பிள்ளைகள் நான் கோஸ்டலில் சேர்க்கேன்டா, அவங்க உன்னை படிப்பித்தாங்கன்னா எதிர்காலம் உங்களோட பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா வரும் என்ற நம்பிக்கை இருக்குது. அப்போ நல்ல ஒரு கோஸ்டலில் ஒன்றை சேர்த்து விட்டா ரெண்டு பேரையும். உங்களுக்கும் இந்த சாப்பாடு பகுதியில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அவங்களை குறித்த ஒரு கவலை இருக்குது. அதே என்ன அவங்க வளர்ந்து நல்லா வருவாங்களேன்னு இருக்கும். சேர்த்து விடலாம் அப்படி தான் கேட்டுவேன். சரியா? சரி, மற்றது உங்களுக்கு வேறு என்ன உதவி இங்கே கிடைச்சிருக்கு? வேறு என்னென்ன குசினி உதவி கொண்டு கிடைச்சிது? கிச்சன் வேலை நடந்திருக்கு. முதல் இருந்த கிச்சனை விட இப்போ கிச்சன் எப்படி இருக்கு? நீட்டாக கிடக்கு, நீட்டாக இருக்கு. அப்போ இனி வடிவா உள்ளுக்கு சமைச்சு இதன்றி சாமான்லாம் வைக்கலாம். கிடப்பு கிடப்பெல்லாம் இருக்கு. ஆ சரி, அதுவும் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அக்கா தான் அதை செலவழித்து செய்திருக்கு. அதுக்கு 2 லட்சம் ரூபா காசு அனுப்பியிருந்தா அதை செய்திருக்கு. ஃபுல்லாக இடித்து தானே திருப்பி செய்திருந்தேன். சரி சரி, இப்போ நீங்கள் என்ன மாதிரி விதம் நீங்கள் உங்களுக்கு முதல் நான் போன மாதம் வீடியோ எடுக்க வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இப்போ உங்களுக்கு 2 இறப்பை சந்திச்சிருக்கீங்க, அது ஒரு பக்கம் கவலை. அடுத்ததை வேறு உங்களோட வாழ்வாதாரத்தில் என்ன நிலை ஏற்பட்டுருக்கு உங்களோட நிலைமை? முதல் நீங்கள் 300 ரூபாய்க்கு வேலைக்கு போய் தான் பிள்ளைகளை பார்க்கணுமன்றீங்க. அடுத்ததாக சொன்னீங்கள் பள்ளிக்கூடமே என்ற பிள்ளைகள் சாப்பாட்டுக்காணித்தான் போகுதுன்னு சொன்னீங்க. இப்போ அந்த நிலை மாறி இருக்கு தானே? மாறி இருக்கு. இப்போ எப்படி உணர்றீங்க உங்களோட இதை பற்றி? நீங்கள் இனி வெறுங்காலத்தில் நானும் ஒரு என்னென்னு சொல்கிறது நானும் அண்ட நான் அண்ட இதில் நீங்கள் நிற்கலாமே, ஒரு நம்பி கதைக்கலாம், ஒரு ஆண்களோட நம்பி கதைக்கலாமே. என்ன என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நான் என்னென்னா எல்லாம் இது கவலையில் இருக்கிறோம். அடுத்து இப்போ எல்லாம் பிரச்சனை இல்லாமல் கணவன்கிட்டருந்து நாங்கள் சாப்பாடு கொண்டு கதைச்சது இல்லாமல் இது இருக்கிறோம். பிள்ளை கொச்சாரில் செய்தால் அந்த பிள்ளைந்த இது எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் இருக்கலாம். பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் முதல் 300 ரூபா வேலைக்கு போய் தான் வந்து பிள்ளைகளை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், சாப்பாடு போய் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை விட நட்டது இந்த உங்களோட இருக்கிற இடங்களும் கொஞ்சம் இதாக நீங்கள் அந்த மனம் குழப்பத்தில் வேலைக்கு போகிறதா, பிள்ளைகளை பார்க்குறதா, வீட்டை பார்க்குறதா, அம்மாவை பார்க்குறதான்ற குழப்பத்தில் எல்லாத்தையும் அப்படியே இருந்தேன். இப்போ நான் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நீங்களும் நீட்டாக இருக்குது. நீங்கள் அந்த அடுத்த கட்டத்துக்கு வளர்கிற மாதிரி இருக்கு பார்க்க. நீங்கள் அதை என்ன மாதிரி இருந்தீங்க? இது நான் என்ன நாங்கள் போட்டு வந்து பஞ்சு வந்து பேசாமல் படுத்துருவான். அப்போ இது நாங்கள் செய்யவும் மேலாம் கிடக்கும் மெனசியும் பார்க்க அந்த வேலை இந்த வேலையாண்டா அந்த மெனசின் வேலையும் பார்த்தா இங்கேயும் நாங்கள் என்னென்ன கூட்டம் நேரம் வராள். அப்போ ஒரு கையும் ஒன்றும் செய்யவும் இல்லாதபடியா இப்போ நீட்டாடு ஒழுங்காக கிடைக்குது, பிள்ளைகளும் நல்லா சுத்தமாக இருக்கிறாங்க, வீடுகளும் சுத்தமாக இருக்குது. உங்களுக்கு முதல் ஒரு உதவி ஒன்று இல்லாதால நீங்கள் 300 ரூபாய்க்கு வேலை செய்து எல்லாம் பார்க்கலாம மனசும் குழம்பி குழம்பி இருக்கு. இப்போ தெளிவாக இருக்கிறீங்க? ஏன்னா இப்போ கணவரும் நீங்கள் சொன்னீங்க வீதியில் தான் படுக்கிறவர், இப்போ விட்டுட்டு போயிட்டா நாங்கள் சேர்க்கிறோம் இல்லை. ஆனால் அவருக்கு மன சரியில்லை, மூளை குழப்பமானால் விஞ்ச வந்தாலும் ஏதாச்சும் அடிச்சு கிடிச்சு உடைச்சு போட்டு போகும். அது பிள்ளைக்கும் போட்டு ஆக்களை கொண்டு அடிப்பிக்கும் அடிப்பிப்பேன். இப்போ அவரும் இதன் அது இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. என்னென்னா இப்போ அடிக்குமெண்டு பிள்ளை பயம் இல்லாமல் துணிஞ்சு எங்கேயும் விடலாம். அடிப்பாரு அந்த மூளை இது இல்லை.
மூலவஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறபடியா அதால் அவர் என்ன செய்யறன்னு தெரியாத நிலைமை. சரி, அப்போ உங்களோட ரெண்டு மூத்த மானையும் கேட்போம்மா, ஹோஸ்டலில் போக விருப்பம் உண்டு. தம்பிஞ்ச வாங்க. தம்பி யார் லெஞ்ச ஓடி எங்க வாங்க வாங்க இதில் இருங்க. சரி, அப்போ அப்படி காலை காட்டுங்க. அந்த அவர் ரெண்டாவது மகன் என்ன? ஆ சரியா, மூன்றாவது மகன். அப்போ இவருக்கு மூத்தவர் இருக்காரோ? ஆ தம்பி இவர் மூத்தவரா? சரி, தம்பி பேர் என்ன கூட? கயான். கயான், கயானந்த். ஆ சரி, எத்தனை படிக்கிறீங்க? ஏழு. ஏழு. சாப்பிட்டீங்களா அன்னைக்கு? சாப்பிட்டாச்சு. அன்னைக்கு நான் வந்து கேட்க என்ன சொன்னீங்க சாப்பிட இல்லைன்றேண்ணே? ஆ, இப்போ என்ன ஒழுங்காக சாப்பாடு கிடைக்குதா உங்களுக்கு? காலமே மதியம் பின்னேரம் பண்ணி சாப்பாடு மூணு நேரம் சாப்பிட்றீங்களா? ஆ, இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன் இல்லை, லீவா? இப்போ உங்களை ஹாஸ்டலில் கொண்டே விட்டா இருப்பீங்களா நீங்களும் உங்களோட தம்பியும் ரெண்டு பேர்? ஓ, ஹாஸ்டல் இல்லையா? ஏன், அங்கே போனால் படிக்கலாம். இருப்பம் இல்லையா? சரி, அதை என்னென்னு பார்க்குறேன். கொண்டு போய் உங்களை காட்டி ஹாஸ்டலில் விருப்பம் பண்ணால் உங்களை சேர்த்து விடுறேன் என்ன? சரியா, இப்போ சாப்பாடுகள் பிரச்சனை தானே? ஏண்ணே சந்தோஷமா? சரி, படிக்கணும் படிவா ஏண்ணே. இப்போ நீங்கள் இந்த உங்களோட அம்மா என்ற நிலைமை, உங்களோட வீட்டு நிலைமையெல்லாம் உங்களுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு 12. அப்போ வீட்டு நிலைமை தெரியுமில்ல, நிறைய படிவா படித்து நல்ல வேலை செய்தால் தான் நீங்கள் உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் ஏண்ணே. ஏண்ணே ஓமா இல்லையா? ஆ, வடிவாக படிக்கணும் ஏண்ணே. தம்பியாக்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுக்கணும். இப்போ சாப்பாடு பகுதிகளெல்லாம் பொறுப்படுத்துக்காங்க, நாக்கள் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் அதில் வச்சு கவலைப்பட தேவையில்லை, ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை ஏண்ணே. ஓகே. ஆ சரி, வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இனிமேல் நீங்கள் யோசிக்கக்கூடாது, நாடியில் கையெடுங்கோ. சரிதானே, இப்போ உண்மையிலே வர ரெண்டு அடுத்தடுத்து ரெண்டு இழப்பை சந்திச்சிருந்தாலும் ஆனால் மிகப்பெரிய ஆறுதல் கிடச்சிருக்கு வாக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் முதல் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமையும் கொடூரம்ன்ட்டு போட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் அதில் அடிப்படை இவங்க வேலைக்கு போகிறது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, அந்த மாதிரி பல பிரச்சனை, கணவன் தொல்லையல் அம்மான் வருத்தம் அப்படி நிறைய பிரச்சனையெல்லாம் சந்திச்சு கொண்டிருந்தவா. அந்த வகையில் இப்போ இவாக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சங்கடமாக இருந்துச்சுதோ, அதாவது வந்து கணவன் இருந்தும் இல்லாத நிலைமையில தான் இருந்தது. அப்போ இப்போ அவாக்கு அது இறப்ப சந்திச்சுதான் சில ஆறுதல்கள் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகள் எல்லாம் நன்றாக சாப்பிடணும், அவள் வேலைக்கு போகாமல் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறா வீட்டோடு இருந்து. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் முதல் சொன்னாங்கன்னா பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறதே சாப்பிட்றக்குன்னு, இப்போ அந்த மாதிரியான வார்த்தைக்கிடமே இல்லாமல் சாப்பாட்டு பகுதியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. மற்றும் நாங்கள் முதல்ல வந்திருந்து பார்த்ததுக்கும் இந்த வீட்டு சுற்றே அப்படியே முழுக்க எல்லாம் சுத்தம் இல்லாமல் அப்படியெல்லாம் இருந்துச்சுது. கிச்சன் பகுதி எடுத்துக்கொண்டாலும் அப்படி. இப்போ பார்க்க போனால் உண்மையிலே இந்த புலம்பெயர் உறவுகளுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அதிலே லண்டனில் இருக்கிற அக்கா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இவங்க என்ன சாப்பாட்டு பகுதியில் இருந்து அந்த இந்த இறப்புக்குரிய காரணம் அந்த மாதிரியான பண செலவுகளை இட்டுருக்கா, மற்ற கிச்சன் பகுதியில் திருத்தி கொடுத்துருக்கா. இப்போ நாங்கள் உங்களுக்கு கிச்சன் பகுதியை காட்டுறோம் பாருங்க. பார்க்க போய்க்க எங்களுக்கு முதல் வந்து பார்த்தவங்க இப்போ நாங்கள் சந்தோஷப்படுறதோட இப்போ உங்களுக்கும் இப்போ வேண்ட இந்த கிச்சன் பகுதிகள் இதெல்லாம் காட்டுவோம், நீங்களும் நல்லா சந்தோஷப்படுவீங்க. ஆக மொத்தத்தில் இப்போ அக்காவுக்கு நான் சொல்கிறது தான், நீங்கள் இனிமேல் இதுக்கும் கவலைப்படக்கூடாது. சரிதானே, சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேணும். சரிதானே, உங்களுக்கு மாத உதவிகள் எல்லாம் கிடைக்கும் அக்கா. சரிதானே, அதே போல இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து நிறைய புலம்பெய உறவுகள் அப்படியா நிறைய கோல்ஸ் எல்லாம் வந்து தாங்கள் இந்த கிச்சன் பகுதி செய்கிறோம், எங்களுக்கு சாப்பாட்டு பகுதி உடுப்பு வாண்டி கொடுக்க சகல இதுவும் வந்தது. நாங்கள் இந்த லண்டன் அக்காவே முழுக்க பொறுப்பேற்று இந்த பிள்ளைகள் வந்து வளரும் மட்டும் படிப்பு செலவிலேருந்து மாதா அந்த சாப்பாட்டுலேருந்து இந்த கிச்சன் பகுதியிலேருந்து எல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்ட நாடி மெட்ட கோள்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி போட்டு நிற்பாரு. ஆனால் இப்போ இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குற புலம்பெயர் உறவுகள் அனைத்தும் மிகவும் சந்தோஷப்படுவார்கள்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அக்கா இருக்கிற வீட்டை இப்போ பார்ப்போம். என்ன முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நீட்டாக வச்சிருக்கிறா. இதுதான் இந்த கிச்சன் பகுதி, கிச்சன் முழுமையாக செய்யப்பட்டிருக்குது. வாங்க உள்ளுக்கு ஒருக்க பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இந்த ஐயா இருக்கிறார், ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்கள்? நான் நல்லா சோபா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. ஓ, என்ன சாப்பிட்டீங்க? புட்டு. புட்டு கறி, மீன் குழம்பு. மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. ஓ, சந்தோஷம். இவா யாரு உங்களுக்கு? இவா யாரு?
அண்ணாண்ட மகள். ஆ சரி, இந்த அம்மா பெரியம்மா? அம்மா வந்து இங்கே நிற்கிறா. சரி சரி சரி. தம்பி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? ஆ சரி சரி ஓகே. இதுவும் மகனா? இவர் யார் உங்க மூத்த மகனா? அப்படிங்க. தம்பி என்ன பேர் உங்களோட? சாரங்கண்ணா. படிப்பீங்களா நல்லா? வேற ரெண்டாவது மகனா? ஓகே ஓகே. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்ட நீ? புட்டு. சரி ஓகே ஓகே. ஏ பார்த்தீங்கண்டா இதில் ரூம் ஒன்று இருக்குது. ஆ இந்த ரூம் சூப்பர் வாக்கி தான் வச்சுக்கிங்களா? இந்த ரூம் தான் நான் அந்த முதல் நிறைய உடுப்புகள் போட்டிருந்தேங்கண்ணாக்கா, எல்லாம் எடுத்தாச்சு. ரைட். இப்போ இப்போ இந்த இதில் கட்டி போட்டிருக்கீங்க. சரி, இதில் ஏழு முறைக்கும் பார்த்து இருங்க. ஆள் நித்ர சரி, ஆள் நித்ர ஒன்றாரண்ண. சரி அக்கா. ஓகே ஓகே. வாங்க அப்படியே கிச்சனை பாப்போம். இதான் முழுமையான கிச்சன் செய்திருக்கு. நாங்கள் முதல் வந்து பார்த்தேன்லேக்கு. இப்போ புதுசாகவே இப்படி கிச்சனுக்கு நல்ல ஒரு விடியற்காலம் ஏற்பட்டுருக்கு. சீட் போட்டிருக்குது. ம், மற்றது இங்கே பாருங்க, நிலம் எல்லாம் புதுசாக அழுத்திருக்குது. புதுசாக அடுப்பு எல்லாம் கட்டியிருக்காங்க. அப்படியே முதல் வெறும் கல்லில் தான் அவனை வச்சு பானை மூட்டி தே தண்ணி வச்சேன்லாம் சொன்னவங்கல்ல. இப்போ சூப்பராக இருக்கு எல்லாமே. சந்தோஷமா மேல நீங்கள் சந்தோஷம். சூப்பர். இதுதான் எங்களுக்கு வேணும். நல்ல ஒரு அளவான கிச்சன் நல்லா இருக்கு. நல்ல பாதுகாப்பா இருக்குது. பூனை நாய் ஒண்ணுமே வராது. மூணு பேர் ஒரு ஆள் நித்ரி ஆயிட்டாரே. சின்ன நித்ரி. சரி சரி. எல்லாரும் அம்மாவும் பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமா இருக்கிறவன் நான் புதிய கிச்சனுக்குள்ள. மாமா ஒரு ஆள் இருக்கு. மாமாட்ட சொல்லி இருக்கு. நாள் பார்த்து சொல்ல சொல்லி நாங்க பால் காஜ கூட துடா கண்டு பால் காஜ கூட தேத்தனிய வச்சு போட்டு பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் பூசி இருக்குது. சீட் போட்டிருக்குது. கிச்சன் அமைப்ப லண்டன்ல இருக்கிற அக்கா இதை முழுமையா செய்து கொடுத்துருக்குறா. சுத்தி வர பூசி இருக்கேன்ன. நெட்டெல்லாம் அடித்து தகரமெல்லாம் அடித்து நீட்டாக தந்துக்க. சரி அக்கா வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்காவுக்கு நான் முதல் போட்ட வீடியோவை பார்த்துட்டு உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அதோட லண்டன் அக்கா முதல் நாளிலிருந்தே பொறுப்பெடுத்து வாக்கூடிய தேவைகளை செய்து கொண்டு வரா. அதோட உணவு தேவைகள் மற்றது இந்த கிச்சனையும் அவள் தான் செய்து கொடுத்துருக்குறா. அடுத்தது வேறு என்ன சொன்னால் சாப்பாடு செலவு மாதாந்த சாப்பாடு செலவும் அந்த லண்டன் அக்கா செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். இப்போ நாங்கள் இந்த வீடியோ பார்த்து போட்டுத்தான் அவன் முழுமையான பகுதிகளை வைக்க எல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். அதை விட அவங்களுடைய உறவினர்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக லண்டனில் இருக்கிற அந்த அக்கா செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். உதவி செய்த ஆக்களுக்கு நன்றி. மற்ற அரிசி மாசினி எல்லாம் தந்த ஆக்களுக்கு எல்லாம் சேர்த்து அடுத்த குசினி திருத்தி தந்த அன்றைக்கும் எல்லாம் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. வேறு என்ன? ஓகே வேறு என்ன? நாங்களும் மிகப்பெரிய நன்றியை சொல்லுவோம்னு சொன்னால் வரமேன் கொடூரம் என்று போட்டு பார்த்து அந்த வீடியோவுக்கும் இப்போ எங்களுக்கும் மிக சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்குற மற்ற புலம்பெயர் உறவுகளும் மிகவும் சந்தோஷமடைவார்கள். நன்றி.